सर्वेभ्यः नमस्कारः श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गोदास्तुतिल 15वां श्लोकम् आमोदवत्यपि सदा हृदयङ्गमापि रागान्वितापि ललितापि गुणोत्तरापि मौलिस्रजा तव मुकुन्द किरीटबाजा గోదే భవత్యధరిత కలు వైజయంతీ ఆమోదవత్యపి సదా హృదయంగమాపి రాగాన్వితాపి లలితాపి గుణోత్తరాపి మౌళిశ్రజా తవ ముకుంద కిరీటబాజ గోదే భవత్యధరిత కలు వైజయంతీ. ఇంత శ్లోకతనాల ఆండాల్ నాచారుడియ పెరుమై ఇన్నం அதிகமாக்கப்படுறது. எப்படின்னா, எம்பெருமானோட நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுக்காகவே படைக்கப்பட்ட அந்த திருத்துழாய் மாலைக்கு இருக்கக்கூடிய பெருமை கூட கோதாநாச்சியாருடைய சூடி கொடுத்த அந்த மாலைக்கு முன்னாடி ஒன்றுமில்லாமல் போயிடுத்துன்னு தேசிகன் சாதிக்கிறார் இல்லையா. தொடர்ந்து கோதாதேவியால் சூடி கலைந்து கொடுத்த மாலையினுடைய உயர்வுனால இல்லையா, துளசி மாலையை கூட அவர் சக்தம் பண்ணிட்டுனா எம்பெருமான் விட்டுட்டு கோதாதேவியுடைய அந்த மாலை பேரிலேயே ஒரு பிரீத்தியோடு இருக்கார் எம்பெருமான் அப்படின்னு தேசிகன் இந்த ஸ்லோகத்தால் சாதிக்கிறார். இது ஒரு அழகான இடம். இந்த ஸ்லோகத்துக்கு ரெண்டு விதமாக பெரியவாள் அர்த்தம் பண்ணியிருக்கா. முதல் அர்த்தம், வனமாலை அப்படின்ற ஒரு பெண்ணை, இந்த துளசி மாலைன்றது வனமாலைன்னு ஒரு பெண்ணு, அந்த பெண்ணை துளசி மாலையாக்கி எம்பெருமான் நித்தியமாக அதை அணிந்துட்டுருக்கார் அப்படின்றது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், வனமாலைன்றது ஒரு சாதாரண துளசி மாலை, சாதாரணம்னு சொல்லக்கூடாது, அது அபசாரம். கோதாதேவிக்கு முன்னாடி பார்க்குறப்போ அது வந்து கோதாதேவி சூடி கடைந்த மாலைக்கு முன்னாடி அது ஒரு சாதாரண மாலை தான். அதனால் அது ஒரு சாதாரண மாலை, அந்த மாலை சூடி கொடுத்த நாச்சியாரனால் அது அதனுடைய பெருமையானது ஒன்றுமே இல்லாமல் போயிடுத்துன்னு ரெண்டு விதமான அர்த்தத்தை சுவாமி தேசிகன் இங்கே சாதிக்கிறார். எப்பேற்பட்ட உயர்வு, அந்த மாலைக்கு இருக்கக்கூடிய உயர்வு எத்தனை அப்படின்னு பேசுகிற இடம் இந்த இடம். ஏ கோதே, கோதாதேவியே, இப்போ முதல் பொருளை பார்க்கலாம். வைஜெயந்தி ஆமோதவத்யபி, வனமாலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணானவள் ஆமோதவத்யபி, சந்தோஷத்தோடு சிரித்த முகத்தவளாய் இருந்தாலும் கூட சதா ஹிருதயங்கமாப்பி, எப்பொழுதும் பெருமானுடைய வக்ஷஸ்தலத்தை விட்டு பெருமாளாலே விரும்பப்பட்டவளாக விட்டு விலகாத இருக்கக்கூடியவளாக இருந்தவளாகவும் கூட எப்பவுமே பெருமாளோடவே இருந்துட்டுருக்கா, பெருமாளால் விரும்பப்பட்டவள் அவள். அப்படி இருந்தாலும் கூட ராகான் விதாப்பி, இவளுக்கும் பகவானிடத்தில் பரஸ்பரம் அவள் ரெண்டு பேருக்குமே ஒவ்வொருத்தர் மேலே ஆசை இருக்குது. இவளுக்கும் வனமாலைன்ற பெண்ணுக்கும் பகவானிடத்தில் ஆசை இருக்குது, பகவானுக்கும் வனமாலைன்ற பெண்ணிடத்தில் அளவு கடந்த பிரீத்தி இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட லலிதாப்பி, இனிமையான தன்மையை உடையவளானாலும் கூட, குணோத்தராப்பி, மேம்பட்ட திருக்கல்யாண குணங்களை உடையவளாக இருந்தாலும் கூட, முகுந்த கிரீட்ட பாஜா, அந்த பெருமாளுடைய திருமுடியை அடைந்திருக்கக்கூடிய தவ மௌலிஸ்ரஜா, நீ சூடி கொடுத்த மாலையினுடைய ஒரு மகிமையினால் அதரிதா, கீழாக்கப்பட்டது. எது அந்த வனமாலை? கீழாக்கப்பட்டது, தாழ்த்தப்பட்டது. அது எப்படி சொல்லணும்னா, தள்ளப்பட்டதுன்னே சொல்லணும் சார். ரெடியாகவே உன்னுடைய மாலை, அந்த நித்தியவாசம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய அந்த மாலையை தள்ளெடுத்து, அப்பேற்பட்ட பெருமை உன்னுடைய மாலைக்கு இருக்குன்னு சொல்கிறார். இப்போ இரண்டாவது பொருள் பார்த்தால், அது சாதாரண மாலை, அந்த மாலை எம்பெருமானுடைய திருமார்பில் இருக்குது. திருமார்பில் இருந்தாலும் செந்நிறமான ஒரு இளம் தளிர்களை உடையதாக இருக்குது. அதுவும் லலிதாப்பினா மிருது தன்மை உடையதாக இருக்குது. துளசி மாலையை சாத்தின்றால் பெருமாளுக்கு அவ்வளோ ஒரு மார்தவம் ஏற்படுறது. அப்படிப்பட்ட ஒரு மார்தவம் துளசி மாலையில் இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட இருக்கட்டுமே, அது மாதிரி மிருதுவாக கூட இருக்கட்டும், நல்ல கைத்தால குணோத்தராப்பி, மேம்பட்ட திருக்கல்யாண குணங்கள் அந்த பெண்ணுக்கு இருக்குது. ரெண்டாவது அர்த்தத்தில் பாருங்கள், குணோத்தராப்பினா நல்ல கைத்தால கட்டியிருக்கா, ஏழை தவணன் கீழே கிடக்கிற நூலை எடுத்து கட்டலை அந்த மாலையை. நல்ல அந்த மிருணாலயவ தந்துகுன்னு சொல்லுவாள், அந்த தாமரையும்
தண்டில் இருக்கக்கூடிய அந்த நூலை எடுத்து கட்டியிருக்கா அந்த பூவை. அப்படி கட்டியிருந்தாலும் கூட, அந்த துளசி மாலை அப்படி கட்டியிருந்தாலும் கூட, அந்த பெருமாளுடைய முகுந்த கிரீட்ட பாஜா, பெருமாளுடைய திருவடியை நீ அடைஞ்ச பிறகு, திருமுடியை நீ அடைந்த பிறகு, தவ மௌலிஸ்ரஜா, உன்னுடைய ஒரு நீ சூடி கொடுத்த அந்த மாலையினால ஒரு பெண்ணாலே இப்படி எடுத்துக்கணும். முதல்ல வனமாலை, முதல் அர்த்தத்தில் வனமாலைன்னு சொன்னோம், வனமாலை பெண். அந்த பெண்ணை எது கீழே தள்ளி எடுத்து, நீ சூடி கொடுத்த மாலை கீழே தள்ளி எடுத்து. இப்போ ரெண்டாவது அர்த்தத்தில் துளசி மாலை, ஆனால் ஆண்டாள் சூடி கொடுத்த அப்படின்னால ஆண்டாளே அங்கே போகிற மாதிரி ஒரு அர்த்தத்தை தேசிகன் சாதிக்கிறாருங்க. அப்படி தவ மௌலிஸ்ரஜானா ஒரு பெண்ணாலே கீழ்த்தள்ளப்பட்டது, அந்த மாலையானது கீழே தள்ளப்பட்டது அப்படின்னா சாட்சாத ஆலிங்கனமே பண்ணிண்டா ஆண்டாள் பெருமாளை. அப்படி ஒரு அர்த்தத்தை சாதிக்கிறார் தேசிகன். அப்படி சூடி கொடுத்த மாலை, இவள் சூடி கொடுத்த மாலையினால பெருமாள் இவளுக்கு ஐக்கியமாயிட்ட, இவளுடைய பிரீத்திக்கு அவன் பாத்திரமாற மாதிரி அவனுடைய பிரீத்திக்கு இவள் பாத்திரமாயிட்டான்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் தாசன்.